ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி அபார வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணிகளும் மோதின. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 18.3 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 113 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதையடுத்து களமிறங்கிய கொல்கத்தா அணி 10.3 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 114 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்று 2024 ஆண்டின் ஐபிஎல் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இந்த போட்டியில் கொல்கத்தா அணியில் விளையாடிய வெங்கடேஷ் ஐயர் அரை சதம் அடித்து அசத்தினார். ஐபிஎல் கோப்பையை இதுவரை 2 முறை வென்றிருந்த நிலையில் தனது 3வது கோப்பையையும் இந்த தொடரில் கைப்பற்றியது. மேலும் சாம்பியன் கோப்பையை வென்ற கொல்கத்தா அணிக்கு 20 கோடியும், 2வது இடம் பிடித்த ஹைதராபாத் அணிக்கு 13 கோடியும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டது.